திரு தினகர் அவர்கள் அவரை நம்பி வந்தவங்களுக்கு அவர் நல்ல மரியாதை செய்ததாக எல்லாம் நினச்சிருக்காங்க. அவர் நம்பி போனால் மண்குதிரை நம்பி போகிற மாரி தான். அவர் தினகரன் பேரவை என்று அவர் தீகார் சிறையில் இருக்கும்போது அந்த அந்த சமயத்தில் வந்து தினகரன் பேரவை என்று நடத்தி வந்த திரு ரங்கசாமி அவர்கள் இன்னிருக்கு அம்மா அமமுக கட்சி வந்து அவர் நடத்திய தினகரன் பேரவை தான் அது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி அவருடைய அட்ரஸே தெரியாமல் அந்த இயக்கத்தையே உடைச்சி அவருடைய வாழ்வாதாரத்தையும் சிதைச்சிருக்காரு அவர். டிடிவி தினகரன் அவர்கள் திகார் சிறையில் இருக்கும் பொழுது அவருடைய அரசியல் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற ஒரு தருணத்தில் நான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவை என்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலே நான் தொடங்கினேன். அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அது தேவைப்பட்டதனால் அதனை ஜெயா டிவியில் ஒளிபரப்பினார்கள். நான் தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டமைப்பை செய்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேர் நிர்வாகிகளை நான் நியமித்து டிடிவி தினகரன் பேரவை என்று நான் தொடங்கி கடுமையாக களப்பணியாற்றி நடத்தி வந்தேன். அந்த காலகட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் இபிஎஸ் ஓபிஎஸ் உருவபொம்மை எரித்து 108 பேருக்கு மேல் நாங்கள் நான் உள்பட சிறை செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. என்னை தப்பிக்க வைத்து நான் ஒரு சில இடங்களில் தலைமறைவாக இருந்தேன். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே சிறையில் இருந்தாங்க. அதில் என்னான்னு போய் பாருங்கள், ஒரு ஜாமீன் எடுத்து அவங்கள பண்ணுங்கன்னு கூட யாருமே கேட்கவே இல்லை. என்னை போன்றவர்கள் உழைத்தவர்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி அனாதையாக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவருக்காக நான் வந்து கடுமையாக உழைச்சிருக்கேன். என்னை வந்து உளவுத்துறையிலேருந்து காவல்துறையிலேருந்து என்னை மிரட்டி அச்சுறுத்தியும் என்னை வந்து பயங்கரமாக என்னுடைய மன உளைச்சலுக்கு உள்ளாக்குனாங்க. பணத்தை இழந்தது மட்டும் இல்லாமல் நான் மன உளைச்சலுக்காக ஆளாகி நான் உழைத்த காலங்கள் மீண்டும் திரும்பாது. என்னை கட்சியில் சேர விடாமல் தங்கத்தமிழ் செல்வன், ரங்கசாமி, திருச்சி கொறடா முன்னாள் மனோகரன் போன்றவர்கள் என்னை அமமுக கட்சியில் எனக்கு முக்கியத்துவம் கிடைக்காத வகையில் அவர்கள் செய்து விட்டார்கள். இப்பொழுது தங்கத்தமிழ் செல்வன் திமுகவில் இணைந்து விட்டார் என்பது வேறு கதை. எனக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் உரிய முக்கியத்துவம் கிடைக்கும் என்று நான் வீட்டிலேயே தினகரன் வீட்டிலேயே சென்று நான் வந்து மனு கொடுத்தேன். என்னை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஒரு பதவி கொடுங்கள் என்று நான் உழைத்திருக்கிறேன் என்று நான் மனு கொடுத்திருந்தேன். ஆனால் எவ்வித ஒரு தகவலுமே எனக்கு வரவில்லை. உழைத்த என்னை மட்டுமல்ல, என் கூட வந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் போன்ற என் பின்னாலே என்னை நம்பி வந்தவர்களெல்லாம் என்ன செய்வதென்று தெரியாமல் சிலர் பிஜேபியிலும் சிலர் திமுகவிலும் சிலர் அதிமுகவிலும் சென்று இணைந்து விட்டார்கள். நான் அப்படி செல்ல விரும்பவில்லை. நான் வந்து சின்னம்மா அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் விசுவாசமாக நான் இந்த கட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை நான் விசுவாசமாக இருந்தேன். ஆனால் என்னை அழைப்பார்கள், எனக்கு பதவி கொடுப்பார்கள் என்று நான் காத்திருந்தேன். என் உழைப்பு அத்தனையும் வீண் போய்விட்டது. வேறு வழி இல்லை. நானும் மக்கள் சாம்ராஜ்யம் கட்சியினுடைய தலைவர் அவர்களிடத்தில் கிட்டத்தட்ட 6 மாத காலமாக நான் பேசி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. அவர் என்னை அழைத்து மக்கள் சாம்ராஜ்யம் கட்சியிலே பொதுச் செயலாளர் என்ற பதவி கொடுத்து என்னை அழகுபடுத்திருக்கிறார். என்னை நம்பி இருக்கும் இன்னும் ஆயிரக்கணக்கான நபர்கள், டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் மற்றும் என்னுடைய ஆதரவாளர்கள் மக்கள் சாம்ராஜ்யம் கட்சியில் இணைந்து களப்பணியாற்றவிருக்கிறார்கள். மக்கள் சாம்ராஜ்யம் கட்சி மிகப்பெரும் ஒரு பலமான ஒரு கட்சியாக நான் கொண்டு வருவேன். தினகரன் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நான் உழைத்த உழைப்பு என்பது சொல்ல முடியாத அளவுக்கு நான் உழைத்திருக்கிறேன். என் சொந்த பந்தங்களை, மனைவியை, என்னுடைய உறவினர்களெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாடு முழுக்க நான் சென்று உங்களுக்காக போராட்டம், ஆர்ப்பாட்டம், கட்டம் என்று நிறைய நான் உழைத்திருக்கிறேன். அத்தனை உழைப்புகளையும் நீங்கள் வீணடித்து விட்டீர்கள். என் பாவம்தான் உங்களை ஏதோ அந்த அரசியலில் செய்துவிட்டது என்று கூட நான் சாபமிடவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, உழைத்தவர்களை நீங்கள் இதுபோல் நிராகரிக்கிற செயலை இனிமேல் செய்யாதீர்கள். இனி அங்கே இருக்கக்கூடியவர்கள் இன்னும் உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், உங்களால் உழைத்து பணத்தை இழந்தவர்களால் நிறைய பேர் இருக்கிறார்கள். நீங்கள் மேலூரில் அமமுக என்ற கட்சி தொடங்கும் போது அனைத்திந்திய டிடிவி தினகரன் பேரவை சார்பில் கிட்டத்தட்ட 2,000 வாகனம் எங்கள் பேரவை சார்பாக கொண்டு வரப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும். அமமுக தொடங்கப்பட்ட முதல் நாள் மதுரையில் நாங்கள் மிகப்பெரும் கூட்டம் நடத்தி உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் பல்வேறு கட்டங்களில் நாங்கள் களப்பணியாற்றினோம். அது உங்களுடைய மைத்துனர் அண்ணன் வெங்கடேஷ் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களை நிராகரித்து விட்டீர்கள். வேறு வழி இல்லை. நான் பொறுத்திருந்து பார்த்தேன். என்னை நம்பியிருந்தவர்கள் எல்லாம் நான் அவர்களை கரை சேர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவும், மக்கள் சாம்ராஜ்யம் கட்சியினுடைய அவருடைய செயல்பாடு பிடித்ததன் காரணமாகவும் இன்றைக்கு கட்சியில் இணைந்து எனக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கியிருக்கிறார்கள். நான் இனி சிறப்பாக செயல்பட நான் கட்டமைப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கொள்கை பரப்பு செயலரோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. நடந்து முடிந்த மனு நீதியை பற்றி நீ கலர் எடுத்து அம்பேத்கர் அன்னைக்கே வந்து அதை எரித்த நூலை இன்றைக்கி வந்து அதில் வந்து அந்த மனு நீதியில் வந்து ஒரு வாட்டி தான் சொல்லியிருப்பாங்க பெண்கள் விபச்சாரின்னு. இது 1,000 வாட்டி பெண்களை பற்றி இரண்டுமே, பாஜகவும் சரி திருமாவளவன் ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டு பெண்களை கொச்சப்படுத்தியிருக்காங்க. தயவுசெய்து இந்த பிரச்சனை விட்டு இன்றைக்கி சூழ்நிலை, கொரோனா முடிஞ்சு இன்றைக்கி சூழ்நிலை நிறைய இருக்குது. மக்களுக்கு தேவையான பிரச்சனையை பற்றி போராடுவோம். இது தேவையில்லாத போராட்டம். ரெண்டாவது,
ஆயுள் தண்டனை கைதிங்க. பேரறிவாளன், நளினி, முருகன் இன்னும் 7 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோவை பாஷா அவர்கள் இப்படி பிறப்பது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை, எது நடந்துச்சு அவங்களுக்கு 15 ஆண்டுகள் மேலே சிறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து மனிதாபிமான முறையில் வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன். மேலும் மேலும் இது மக்கள் பணி தொடரும், மக்களுக்காகவே இந்த மக்கள் சாம்ராஜ்யம் நடக்கும். நன்றி, வணக்கம்.